கவர்மெண்ட், ஏர்டெல், ரிலையன்ஸ், வோடோபோன், பிஎஸ்என்எல் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எங்கிருந்து இன்டர்நெட் வாங்குவாங்க? இவங்கெல்லாம் எப்படி டயர் 3 நெட்வொர்க், TIRE 3, டயர் 3 ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்க எங்கிருந்து இன்டர்நெட் வாங்குவாங்க? டயர் 2ல இருந்து வாங்குவாங்க. T2 என்ன? T1 நெட்வொர்க் போர்டு. T1ல இருந்து அவங்க வாங்கிப்பாங்க. T1 யாரு? ஒரு கான்டினென்ட்டை இன்டர்கனெக்ட் பண்றவங்க வந்து யாரு? T1 நெட்வொர்க்ஸ். ஒரு கண்டத்தை, ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், இதெல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நெட்வொர்க் என்னது? T1 நெட்வொர்க். T2 நெட்வொர்க் என்னது? கண்ட்ரி வைடா. இந்தியாவுக்கு ஒரு T2 நெட்வொர்க், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு T2 நெட்வொர்க், எல்லா கண்ட்ரியுமே, கண்ட்ரி எல்லாமே T2 நெட்வொர்க்ல இருக்கும். அந்த கண்ட்ரிக்குள்ள T3 நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வோடோபோன்ல இருந்து நீ என்ன செய்யற? மொபைல்ல 4G அப்படின்ற மீடியா வழியா என்ன செய்யற? உன்னுடைய மொபைல் போனை கனெக்ட் பண்ணி, புரியுதா இல்லையா? நான் என்ன சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. இப்போ T1 நெட்வொர்க், T1 இந்த T1 என்னது? இந்த மூணு இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு? இது ஏசியா, இது யூரோப், இது அமெரிக்கா. மூணு கான்டினென்ட் இன்டர்கனெக்ட் பண்ணிருப்பான். இந்த ஏசியா கண்ட்ரில எடுத்துட்டீங்கன்னா இங்க இந்தியா. இந்தியான்றது என்ன நெட்வொர்க்? T2. இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், SG, இவங்கெல்லாம் யாரு? T2 டயர் 2 நெட்வொர்க்ஸ். இந்த டயர் 2 நெட்வொர்க்ஸ் எல்லாம் யாரோட இன்டர்கனெக்ட் ஆயிருக்காங்க? டயர் 1 நெட்வொர்க்கோட இன்டர்கனெக்ட் ஆயிருப்பாங்க. டயர் 2 நெட்வொர்க்ஸ் எல்லாம் யாரோட இன்டர்கனெக்ட் ஆயிருப்பாங்க? டயர் 1 நெட்வொர்க்கோட இன்டர்கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த டயர் 2 நெட்வொர்க் இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல யாரெல்லாம் இன்டர்கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா, ரிலையன்ஸ், இவங்க T3, BSNL T3, டயர் 3 நெட்வொர்க், வோடோபோன் T3 நெட்வொர்க், இப்படி நிறைய T3 நெட்வொர்க் இதுல இன்டர்கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த T3 நெட்வொர்க்ல, இந்த ரிலையன்ஸ்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா கார்டு வாங்கியிருக்கோம். அந்த டேட்டா கார்டுல நம்மளுடைய லேப்டாப்ப கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். சோ வேர் இஸ் இன்டர்நெட் அப்படின்னா, இன்டர்நெட் எங்க இருக்கு? யாரும் ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல. வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்னு இன்னொன்னோட இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்கு? இப்படிதான் இருக்கு. T1 நெட்வொர்க், T2 நெட்வொர்க்கோட இன்டர்கனெக்டா இருக்கு, T2 நெட்வொர்க், T3 நெட்வொர்க்கோட இன்டர்கனெக்டா இருக்கு. அப்ப T3 நெட்வொர்க்கில் தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றோம். அப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டா எப்படி போகுது? T3 நெட்வொர்க் போயிட்டு, T2 நெட்வொர்க் போய், T1 நெட்வொர்க் போய், அங்க US-க்கு போய், அங்க அதே மாதிரி T2 நெட்வொர்க், அங்க T3 நெட்வொர்க், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு யாகோ சர்வர். அங்க ஒரு யாகோ சர்வர் இருக்கும். அப்ப நீ இங்க வந்து www.yahoo.com அப்படின்னு போடுற அப்படின்னா, இதான் உன்னோட ரெக்வஸ்ட். இந்த லேப்டாப்ல இருந்து இந்த ரெக்வஸ்ட கொடுக்குற, www.yahoo.com னு கொடுக்குற, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன மாறிடும்? http://, மாறிடும். இது வந்து ஒரு ப்ரோட்டோகால். yahoo.com அப்படின்ற சர்வர்ல இருக்கக்கூடிய வெப் பேஜை நீ பார்க்கணும்னு நினைக்கிற, அதுதான் என்ன செய்யற? நீ கொடுக்குற ரெக்வஸ்ட். யாருக்கு நீ ரிக்வஸ்ட் கொடுக்குற? யாகோ சர்வருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குற. அப்ப உன்னோட ரிக்வஸ்ட் ஓ லேப்டாப்ல இருந்து எப்படி போகும்? உன்னோட சர்வீஸ் ப்ரொவைடர் வழியா. உன்னோட சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு? T3 நெட்வொர்க். அது வழியா போய் T2 நெட்வொர்க் பிடிச்சி, T2 நெட்வொர்க்ல இருந்து T1 நெட்வொர்க் போய், அங்க உள்ள அதுக்கு ரீசெண்டா எங்க இருக்கு? நியர்பை நெட்வொர்க் பிடிச்சி யாகோ சர்வருக்கு போயிடும். அவர் என்ன பண்ணுவாரு? திருப்பி ரிப்ளை அனுப்புவார் உனக்கு. அந்த ரிப்ளை தான் என்ன செய்யற? உன்னோட ஸ்கிரீன்ல யாகோ பேஜ்ல பாக்குற.
புரியுது என்ன நடக்குதுங்க. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரும் ஒண்ணு இன்னொன்னோட இன்டர் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். உன்னுடைய டேட்டாவை எந்த வழியா போனா பக்கம், எது ஷார்ட்டஸ்ட் பாத்து, எந்த பாத் வழியா போனா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்றது யாருன்னா ரவுட்டர். அப்படி டிசைன் பண்றது யாரு? ஒரு ரவுட்டர். அந்த ரவுட்டர்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். அததான் நம்ம என்ன சொல்றோம், கேட்வே டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரவுட்டர் தான் என்னது, கேட்வே டிவைஸ். எந்த கேட்வே வழியா என்னோட டேட்டா வெளியில போகணும், எந்த கேட்வே வழியா என்னோட டேட்டா உள்ள வரணும் எனக்கு அப்படின்னு டிசைன் பண்றது யாரு, ரவுட்டர். அப்போ உன்னோட லேப்டாப்ல இருந்து எப்படி பப்ளிக் நெட்ஒர்க்கு போய் ரீச் பண்ணுது, பப்ளிக் நெட்ஒர்க்ல இருந்து எப்படி லேப்டாப்ல வருது, இதுக்கு இடையில என்னென்ன கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருக்கு. நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம், ஒரு பஸ் டாப்பாலஜியில் ஆரம்பிச்சு இன்டர்நெட் ஒரு கனெக்ஷன் முடிச்சுட்டேன். ஓரலாக சொல்லியிருக்கேன், இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். புரியுதா இல்லையா? சரி, இப்போ இந்த இதுதான் நடக்க போகுது. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்வர்லேருந்து டேட்டா நம்மளுக்கு எப்படி வந்து சேருது அப்படின்றதான் கற்றுக்க போகிறோம். அப்போது ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கிறது, ஒரு சர்வருக்கு நம்ம டேட்டாவை எப்படி அனுப்புறது, இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நெட்ஒர்க் தெரிஞ்சு போயிடும். நெட்ஒர்க் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், அந்த நெட்ஒர்க்கில் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர் நெட்ஒர்க் ஆயிரும். அந்த இன்டர் நெட்ஒர்க் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன செஞ்சலாம், இல்லை ஒரு திங்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஆர்கிடெக்சர் பிரகாரம் நீங்க ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த சென்சார்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை ரீட் பண்றதுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றீங்க. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய டேட்டாவை பப்ளிக் நெட்ஒர்க்கில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன செய்றீங்க, ஒரு ரவுட்டர் யூஸ் பண்றீங்க. அந்த ரவுட்டர் என்ன பண்ணுது, பப்ளிக் நெட்ஒர்க்கோட கம்யூனிகேட் ஆகுது. பப்ளிக் நெட்ஒர்க் நான் என்ன சொல்றேன், இட் மீன்ஸ் இன்டர்நெட். அப்ப உன்னுடைய திங்ஸ்ல ஒரு சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிடுற, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணிடுற, அந்த டேட்டாவை ஒரு ரவுட்டர் வழியாக பப்ளிக் நெட்ஒர்க்கு ரூட் பண்ணிட்டேன்னா உன்னோட திங்ஸ் என்ன செஞ்சிடும், இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணிடுவேன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை கிரியேட் பண்ணிடுவேன்.